ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி கிட்ஸ் இன்டெலிஜென்ஸ் சவுண்ட் புக் தான் பார்க்க போகிறோம். அது எப்படி ஒர்க் ஆகுது அதான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம 10 pieces எடுத்துருவோம், 7 piece போயிடுச்சு. ஆனால் ஒரு சில கஸ்டமர் வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி ஒரு வீடியோ போடுங்க, கொஞ்சம் வந்து இங்கே கஸ்டமருக்கு அனுப்ப ஈஸியாக இருக்கும் கேட்டிங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ, இதில் நான் ஒன்று மட்டும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதில் வந்து பேக் சைட் பார்த்தீங்கன்னா 3 batteries வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து நம்ம தான் வாங்கிக்கணும். நெக்ஸ்ட்டு இது கூடயே வந்து ஒரு பென் கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி வந்து அதை எரேஸ் பண்ணுறதுக்கும் அந்த பென்னிலே வந்து ஸ்பாஞ்ச் இருக்கும். சரிங்களா, இப்போ ஜஸ்ட் நான் இப்போ 1 மட்டும் ரைட் பண்ணுறேன், 1 ரைட் பண்ணிட்டு எரேஸ் பண்ணி காட்டுறேன் ஜஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு இந்த புக்கு ஓப்பன் பண்ண உடனே ஒரு மேலே பாருங்கள் ஒரு பவர் பட்டன் மாதிரி இருக்கணும். அதை அடுத்துட்டு அதுக்கு கீழே ஒரு மாதிரி ஃபிங்கர் மாதிரி இருக்குது பாருங்கள், அதை அழுத்துனீங்கன்னா அது வந்து ஆன் ஆகும். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து நீங்கள் ஏ இப்போ கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னீங்கன்னா ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். நெக்ஸ்ட்டு அதுலேயே வந்து வால்யூம் வந்து டிக்ரீஸ் பண்ணுறதுக்கும் சரி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் சரி அதுலேயே வந்து பட்டன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ரீடுன்ற ஆப்ஷன் இருக்கும். ரீட் எதுக்குன்னு சொன்னிங்கன்னா, இப்போ வந்து ஏபிசி நம்ம அழுத்தாமல் அதுவே வந்து சொல்லணும், A to M அந்த பேஜஸில் என்னென்ன இருக்கோ அதுவே வந்து ஏபிசின்னு சொல்லிட்டு ரீட் பண்ணும். அதுக்கு பக்கத்துலேயே க்வெஸ்சன் அந்த ஆப்ஷன் இருக்கும். அது எதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா வேர் இஸ் ஏ வேர் இஸ் பி. இப்போ வந்து குழந்தைங்கிட்ட வந்து நம்ம கேட்போம் இல்லையா, இதில் ஏ எங்கே இருக்குமான்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி வந்து அதே வந்து க்வெஸ்சன் கேட்கும். நம்ம குழந்தைங்கள வந்து ஆன்சர் பண்ண வைக்கலாம். இப்படிதான் வந்து இதோட ப்ராசஸ் இருக்கும். அது வந்து ஈஸியாக இருக்கும் நமக்கும் வந்து. இது வந்து ஏன்னா நம்ம இது வரைக்கும் சரி, இப்போ நம்மலாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது சரி இந்த மாதிரி புக்ஸ்லாம் வந்து இல்லை. ஸோ வந்து இப்போ வந்து நிறையா அட்வான்டேஜஸ் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஜாலியாக இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம நார்மலாக ஒரு சாப்பாடு ஊட்டினா கூட வந்து மொபைல் ஃபோன் கொடுக்கணும், அப்போ தான் வந்து சாப்பிடுவாங்க. ஸோ நம்ம இப்போ மொபைல் ஃபோனை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக இந்த மாதிரி புக்ஸ் கொடுக்கலாம். குழந்தைங்க வந்து சாப்பிடும்போது அதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் ஏபி அந்த மாதிரி சத்தம் கேட்கும். நெக்ஸ்ட் வந்து மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னால் அதோட சவுண்ட்ஸ் வரும், அனிமல்ஸ் நேம் வரும். அதேமாதிரி இப்போ வந்து நீங்கள் இப்போ வந்து அனிமல் வந்து ஒன்று கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னிங்கன்னா அதோட நேம் சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு அதோட சவுண்ட், அந்த இப்போ ஒரு கவுக்கு வந்து கிளிக் பண்ணுறீங்கன்னு சொன்னிங்கன்னா அது கவு வந்து எப்படி வந்து அது வந்து சவுண்டு வரும் அந்த மாதிரியும் வந்து ஆப்ஷன் இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு அதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். அதேமாரி வந்து இந்த ப்ரைஸ் வந்து நம்ம கொடுக்குற ப்ரைஸ் வந்து வேறு யாருமே கொடுக்க மாட்டாங்க. ஆன்லைனில் பார்த்தீங்கனாலே சரி உங்களுக்கு தெரியும், 500 above தான் வந்து இருக்குது. இந்த ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக ஒர்த்தபிள் தான், அதனால் வந்து புக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பேலன்ஸ் நம்மக்கிட்ட ஒரு 3 pieces தான் இருக்குது, இதுவும் ஆல்ரெடி புக் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு இதுக்கப்புறம் வேணும்னு சொன்னால் என்கிட்ட ப்ரீ புக்கிங் பண்ணிக்கலாம், வந்த பிறகு நம்ம உடனே வந்து பேக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ரைட் சைட் பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம வந்து சம்திங் ஃபுட்ஸ் அனிமல்ஸ் லைக் அந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணணும்னு சொன்னால் அதோட நேம் ப்ளஸ் சவுண்ட் வந்து நமக்கு கேட்கும். சேம் அதே மாதிரி வந்து ரைட் சைடில் வந்து ஒர்க் ஷீட் மாதிரி கொடுத்துருப்பாங்க குழந்தைங்களுக்கு வந்து, கலர்ஸ் ஐடென்டிஃபிகேஷனுக்கு, நெக்ஸ்ட்டு நம்பருக்கு, நெக்ஸ்ட்டு கலர் அடிக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒர்க் ஷீட் மாதிரி இருக்கும். ஸோ வந்து கொஞ்சம் வளர்ந்த குழந்தைங்களாக இருந்தால் அவங்க இந்த மாதிரியும் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். அதுலேயே வந்து ஸ்கெட்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க, நம்ம ரைட் பண்ணிக்கலாம், எரேஸ் பண்ணுறதுக்கும் அதுலேயே குட்டியாக ஸ்பாஞ்ச் இருக்குது. ஸோ வந்து இந்த புக் வந்து ஒர்த்தபிள் தான். ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அது எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரியும். மொத்தமாக அதில் வந்து 10 pages இருக்குது. சரிங்களா, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ புக்கு வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ண போகிறீங்கன்னா என்ன பண்ணணும்னா, இப்போ நீங்கள் புக்கு ஓப்பன் பண்ணும்போது எப்படி ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் மேலே வந்து ஒரு பவர் பட்டன் அழுத்துனீங்களோ அதே மாதிரி க்ளோஸ் பண்ணும்போதும் நீங்கள் வந்து பவர் பட்டன் வந்து அழுத்தணும். அது வந்து அப்படியே பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும், அதுக்கப்புறம் தான் நீங்கள் க்ளோஸ் பண்ணணும். அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கக்கூடாது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த புக்கு வந்து ஆர்டர் பண்ணுங்கள். நான் இதோட இந்த வீடியோவை முடிக்கிறேன். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் அது எப்படி, ஏன்னா ஒவ்வொரு பேஜஸும் காமிச்சிருப்பேன், 1 to 10 pages ஃபுல்லாக வந்து காமிச்சிருப்பேன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து பாருங்க, ஓகேங்களா? தேங்க்யூ. A spider. You need to. And he needs 8.
cold and eyes and fire, blinking close